கொலை வந்து எதுக்குமே தீர்வாகாது, கொலை செய்கிறத விட்டுருங்க அப்படின்னு. அப்படியா, கொலை செய்கிறத நான் விட்டுருணுமா? அப்புறம் இந்த மாதிரி பண்ணுற நாய்களை என்ன? வீரப்பங்கிட்ட இருக்கிற ஒரு இது, ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, எந்த விஷயம்னாலும் முழுசாக அறியாமல் பேச மாட்டேன். இப்போ சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டுப்பா அப்படின்னாரு. உண்டுங்கன்னா நான் குடிக்கிற பழக்கம் உண்டு, சிகரெட் குடிக்கிற பழக்கம் உண்டு. அப்போது ஒரு சிகரெட் கொடுறா, நல்ல சிகரெட்டை பார்த்து கொடுறா, பெரிய சிகரெட்டை எடுத்து கொடுறா. நான் வீரப்பன் எதையும் வந்து ஒரு ஒரு வார்த்தையும் ரெண்டு தடவை சொன்னேன் அப்படின்னா வீரப்பன் ரொம்ப கோபத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். வீரப்பனுடைய பிரச்சனை இல்லை, வீரப்பன் மாதிரி நடித்து கன்னு காட்டி மிரட்டி ஒருத்தருக்கிட்ட பணத்தை பிடிக்கிட்டாங்க. அண்ணன் கூப்பிட்றாரு, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். அந்த ஏரியாவில் அண்ணன் அப்படின்றவங்கள வீரப்பன் தான். என்னுடைய பெயர் அருளாஸ். எனக்கு மனைவி மற்றும் மூணு ஆண் குழந்தைகள் உள்ளன. அளவு பேசி எப்படி பேசுறது? குடும்பத்தில் அளவுக்கு மறக்கக்கூடிய விஷயம் எங்களுக்கு நடந்தது. வீரப்பன் ரொம்ப கொடூரமான ஆள், இறுக்கமற்ற ஆளுன்னு சொல்கிறத ஒரு இமேஜ் அந்த அளவுக்கு உருவாக்கிட்டாங்க வீரப்பன் மேலே. ஆனால் உருவாக்குறது இதே மக்கள் தான். வீரப்பன் நல்ல வீரப்பன் பேர் வச்சுக்கிட்டு என்ன எத்தனை எத்தனை அக்கிரமம் நடந்தது, ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நெஞ்சை வெடிச்சிரும். நான் அப்போது குவாரியினுடைய கிரைனைட் குவாரியினுடைய பர்கூர் மலை பகுதி கிரைனைட்டுக்கு ரொம்பவும் உலகத்துலேயும் மிக பிரசித்தி பெற்ற இடம். இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஜப்பான் மற்றும் இதர இத்தாலி யூரோப் மற்ற நாடுகளுக்கு கல் ஏற்றுமதி ஆகி கொண்டிருந்தது. நான் அப்பொழுது குவாரியினுடைய மேலாளராக நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அப்போ வீரப்பன் நடமாட்டம் என்ற பெயரில் அப்பாவி மக்களை சித்திரவதை செய்வது, வீடு புகுந்து அடிப்பது, மற்ற சித்திரவதை கொடுமைகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போவும் இவங்க எந்த வீரப்பனை பிடிக்கிறாங்கன்னு நான் அப்போவே நினச்சது உண்டு. வீரப்பன் விட்ட ஒன்றுக்கு மூத்திரம் விட்டா கூட மூத்திரத்தை கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுனால அவரை கூட்டிகிட்டு போய் சுட்டு கொண்டுட்டாங்க. ஒரு நாள் இரவு விடியற்கால ஷெட்டு, நாங்கள் ஷெட்டுக்கு கூரை ஷெட்டு போட்டிருப்போம், அந்த கூரை ஷெட்டில் தான் படுப்போம். அந்த கூரை ஷெட்டில் நான் படுத்துக்கிட்டு இருந்தபோதுக்கு யாரோ தட்டுற மாதிரி ஒரு சத்தம் வந்ததுன்னு ஒரு திரும்பி கதவு போய் திறந்து பார்த்தேன். ஒரு கருப்பு நிற உருவம், அது வீரப்பனுடைய ஆட்கள். அந்த பச்சை ட்ரெஸ்ஸு, துப்பாக்கி, மற்ற இதர ஆயுதங்கள் வைத்திருந்தான். அண்ணன் கூப்பிட்றாரு, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். அந்த ஏரியாவில் அண்ணன் அப்படின்றவங்கள வீரப்பன் தான். எப்படி இங்கே குளத்தூரில் குளத்தூர் மணி அண்ணன் ரொம்ப பிரசித்தி பெற்ற அண்ணன்னு செல்லமாளிக்கிறாங்க, அதே மாதிரி காட்டுக்குள்ளே வந்து வீரப்பன் தான் அண்ணன். அண்ணன் கூப்பிட்றாருன்னு சரின்ட்டு நானும் வந்து யதார்த்தமாக போயிட்டேன். ஒரு எங்களுடைய வாகனம் டிராக்டர் எடுத்துக்கிட்டு டிராக்டரில் உக்காந்துக்கிட்டு டிராக்டரில் காட்டுக்குள்ளே வந்து மழைப்பாதி ஓரளவுக்கு நல்லா அப்போ நல்லா இருந்தது. அப்போ போனும்போது ஒரு 2 கிலோமீட்டர் மொதல் போனோன்னு நல்ல பாதையில் போன டிராக்டர் ஆட ஆரம்பித்தது. அப்புறம் என்னடா வண்டி இது ரிப்பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தொடர்ந்து போனோம். போனோன்னு ஒரு இடத்துல வண்டி நின்றுச்சு. இறங்கி
ஆனால் கூட்டிகிட்டு போனது வீரப்பனுடைய ஆட்கள் தான் என்னை கூட்டிகிட்டு போனது, வேறு யாரும் வீரப்பனே வந்து நேரடியாக கடத்தலை. அப்புறம் நேராக அங்கே போனோடனே உள்ளே போகலாம், ஒரு சின்ன தடம், அந்த தடத்துலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், தடத்துலேயே போனோம். நெருப்பு எரியிற வெளிச்சம் தெரிஞ்சது, சரின்ட்டு நெருப்பு எரியுது, என்ன என்னடா இந்த நேரத்தில் நெருப்பு எரியுதுன்ட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கிற தடத்துலையே வந்து ஒரு 10-15 பேர் வந்து வரிசையாக படுத்திருந்தாங்க. அவங்களுடைய ட்ரேட்மார்க்கு போர்வை வந்து கருப்பு, அந்த கருப்பு போர்வை போத்திட்டு எல்லோரும் வரிசையாக படுத்திருந்தாங்க. அந்த குளிரில் சரியான குளிர், டிசம்பர் மாதம் டைம் அது, சரியான குளிர், வாட்டி வதைக்குது குளிர். அப்புறம் போனவுடனே வீரப்பன் ஒரு கல் மேலே உக்காந்துருந்தார். என்னப்பா யாரப்பா கூட்டிட்டு வந்துருக்குறீங்க, எந்த குவாரிக்காரர் அப்படின்னு ஒன்று, என்ஜினியர் குவாரி, எங்களை என்ஜினியரிங் குவாரி, என்ஜினியர் குவாரின்ட்டு சொல்லுவாங்க. எங்கள் ஓனர் அப்போ வந்து என்ஜினியர் இருந்தார், அதனால என்ஜினியர் குவாரிக்காரர் வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒன்று. ஓ அருள்தாஸா, அவ்வளோ ஞாபகம், நல்ல ஞாபகம் மறதி ஞாபகம் இல்லை, மறதிகளெலாம் நாங்கள் நல்லா தெளிவாக பேசுகிறோம் அப்படி. ஆனால் வீரப்பனுடைய முகத்துக்கோ அந்த பேச்சுக்கும் இதே கிடையாது, சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி. அப்புறம் என்ன வாப்பா அருள்தாஸ் அப்படின்னு ஒன்று, உனக்கு எத்தனை குழந்த, 3 பசங்க, உனக்கு மனைவி இருக்கிறா அப்படி. அதுவும் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவாக சொல்கிறா அப்படி. அப்புறம் அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி கேட்டார், பெஜிலிட்டியில் இருக்கிற லோக்கல் ஆளாக, ஏப்பா தேவராஜெல்லாம் எங்கப்பா இருக்கிறாரு அப்படின்னு. அப்படி தேவராஜ் கீழ் நாட்டுக்கு பயந்துக்கிட்டு போயிட்டார், கீழ் நாடுனா அங்கே அந்தியூர் இதெல்லாம் வந்து கீழ் நாடுன்னு சொல்லுவாங்க, அந்தியூர் சைடுனா கீழ் நாட்டுக்கு அவங்க குடி போயிட்டாங்க, பயத்தினால கீழ் நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுடைய அவங்க கீழ் நாடு போகிறதுக்கு காரணமே வந்து இந்த 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 பிரச்சனை தான், இது வீரப்பனுடைய பிரச்சனை இல்லை. வீரப்பன் மாதிரி நடித்து கன்னை காட்டி மிரட்டி ஒருத்தருக்கிட்ட பணத்தை பிடிக்கிட்டாங்க, வீரப்பனுடைய ஆட்கள்னு பேர் வந்துடுச்சு. ஒரு நாட்டு பைக்கு கொண்டுட்டு போய் மிரட்டி அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க. சரின்ட்டு வீரப்பன் எதையும் வந்து ஒரு ஒரு வார்த்தையும் 2 தடவை சொன்ன அப்படின்னா வீரப்பன் ரொம்ப கோபத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்புறம் நான் என்ன பண்ணணும், வீரப்பன் எப்போ டீ சாப்பிட்றியாப்பா அப்படின்னாரு. சரி கொடுங்க, குளிர்தா டீ கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு, டே டீ ஊற்றி கொடுறா அவருக்கு அப்படின்னு. அப்படி அப்புறம் டீ ஊற்றி அந்த அந்த பக்கத்தில் சென்ட்ரி சென்ட்ரி ஒரு ஆள் நிற்கிறான், துப்பாக்கியோடு நிற்கிறான், நாலா பக்கம் காவல் காத்தது. டே டீ ஊற்றி கொடுறா அப்படின்னு ஒன்று டீ ஊற்றி கொடுத்தோம். அப்படி எப்போ சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டப்பா அப்படின்னாரு. உண்டுங்கண்ணா, நான் குடிக்கிற பழக்கம் உண்டு, சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ ஒரு சிகரெட் கொடுறா, நல்ல சிகரெட்டை பார்த்து கொடுறா, பெரிய சிகரெட்டை எடுத்து கொடுறா. நான் ஃபில்டர் வில்ஸ் ஒன்று எடுத்து கொடுத்தாரு, எடுத்து கொடுறா அவருக்கு அப்படின்னு கொடுத்தாரு. சரி நான் குடிச்சுட்டு, சரி என்னப்பா எல்லா குவாரிக்காரரும் பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் உங்கள் குவாரிக்காரரும் பணமே கொடுக்குறதில்ல, எப்போ கொடுக்குறீங்க பணம், மாதம் மாதம் மாமூல் கொடுக்கணும்ல, உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னா. எங்களுக்கு தெரியாது, இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு. இந்த குவாரி நம்பி இந்த ஒரு ஒரு 20-30 பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி அப்படின்னா வேறு குவாரிக்கு வேலைக்கு போயிடுவாங்களா அப்படின்னு. அப்படி அந்த மாதிரியெல்லாம் வேறு குவாரிக்கெல்லாம் எங்கள் குவாரியில் வேலை இல்லைன்னா
அடுத்த வாரிக்கெல்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு. சரி அப்படியா, சரி நல்லது. அவர் அடிக்கடி சொல்கிறது நல்லது நல்லது, அடிக்கடி சொல்லுவார் இந்த வார்த்தையை. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொன்னோம்னா நல்லது அப்படி மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி வந்து வேறு குவாரிகளுக்கு போக மாட்டாங்க, செத்தாலும் பொழைச்சாலும் எங்கள் குவாரியில் தான் வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னோம். சரி ரைட்டு நல்லது அப்படின்ட்டு. சரி பணம் எனக்கு வேணுமே, ஒரு 1 லட்சரூவா வேணும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. அது எங்கள் ஓனர் தான் கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதான் சொல்ல முடியும். சரி அப்படியா, இப்போ ஓனர் கேட்டு எப்போ சொல்கிற நீ அப்படின்னா, நான் இன்றைக்கி விட்டுட்டு இன்றைக்கி நான் போனால் எங்கள் ஓனர் போய் நான் தங்கியிருந்து அங்கே ரூம் இருக்குது, அங்கே தங்கி இருந்துட்டு ஓனரை பார்த்துட்டு அப்புறம் தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ எத்தனை நாள் தான் ஆகும், நான் 2 நாள் ஆகும் அப்படின்னு. அப்படியா சரி, அப்போ நாளைக்கு சாயங்காலம் வந்துடுவேன் நீ அப்படின்னு. அப்படி நான் நாளைக்கு சாயங்காலம் வந்துடுவேன் அப்படின்னு. அப்போ கரெக்டாக நீ நாளைக்கு சாயங்காலம் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே நான் பைனாகுலரில் பார்ப்பேன், என்ன எப்போ வந்துட்டே வரலையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அப்படின்னு. அவர்கிட்ட ஒரு பைனாகுலர் இருக்குது, அதுலேருந்து தெளிவாக பார்க்கலாம், தூரத்தில் இருக்கிற பொருளை பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு பைனாகுலர். அப்புறம் நான் பார்த்து நான் சொல்கிறேன், நான் ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னேன் வந்துட்டேன். சரி நான் நேராக வந்து லாட்ஜுக்கு வந்து எங்கள் ரூம் போட்டுருக்குற எங்கள் ஜென்ரல் மேனேஜர் அங்கே, அவர் சேலத்துக்காரர், அவர் ஜென்ரல் மேனேஜரு அந்த குவாரிக்கு. அவர் வந்து அங்கே அந்த ரூமுக்கு வருவார், அவர் வந்து அவரை போய் பார்த்து இந்த மாதிரி நிலமை இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்றது அவர் ஓனருக்கு ஃபோன் போட்டு பேசினார், இந்த மாதிரி பையன் வந்திருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு, பணம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க. அப்போ எங்கள் ஓனர் சொன்னார், பணமெல்லாம் நம்ம கையில் தெரியும், நம்ம ஃபைனான்சியல் இது எப்படி பொசிஷன் என்னங்கிறது தெரியும், பணமெல்லாம் இப்போல்லாம் கிடைக்காது, 1 லட்சம்லாம் பெரிய அமௌண்ட்டு நமக்கு, சரின்ட்டு கொடுக்கும்போது இந்த முடியாது, நெக்ஸ்ட் டைமு ஏதோ கல் போச்சுன்னா கல் போனோன்னு பணம் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் வந்துட்டோம், நான் வந்துட்டேன். வந்த உடனே சரி நான் பஸ்ஸை விட்டு இங்கே தேவர மலைக்கு தான் பஸ் அப்போ ஒரே வண்டி தான் மலைக்கு, அந்த போனால் அந்த தேவர மலை 5:30 வண்டிக்கு போனது தான், அந்த வண்டி போய் பிடிச்சி போயிட்டோம். போய் நான் வந்து இறங்குனதையும் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு ஷெட்டுக்கு போகிறேன் ஷெட்டுக்கு போகணுன்னு பின்னாடி ஆள் வந்து வருது, எப்போ போயிட்டு வண்டியா அப்படின்னு கேட்டான். ஆமாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது அந்த பணத்தை பண விவகாரமெல்லாம் அந்த சைமனுங்கிறவன் தான் பார்த்துக்கோம், பணம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது இது பண்ணுறதெல்லாம் சைமன் தான் பார்த்துவான். இது சைமன் உங்களுக்கு தெரியுமில்ல, நல்ல ஆள், வீரப்பனோடு இருந்து இருக்கிற வலது கை, அவன் தான் வந்தான். எப்போ வந்து நான் வந்து வீரப்பன் இதுக்கு முன்னாடி வந்து நான் வீரப்பனை போய் பார்க்கும்போது டீயே சிகரெட் கொடுத்தாரு, ஏப்பா உங்கள் குவாரியில் என்னென்னமோ நடக்குது, எல்லாம் என் பேர் சொல்லிட்டு பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க உண்மையாக அப்படி அது நமக்கு விவரம் ஒன்று காதுக்கு வரலைங்க, காதுக்கு வந்ததுன்னா நான் உங்களுக்கு தகவல் சொல்லி விடுறேன் அப்படின்னு. சரி ரைட்டு, அப்போ நான் தகவல் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு சொல்லி அனுப்பி யார் இந்த வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லு, நான் எனக்கு தெரியும் விஷயம் தெரியும்,
நான் வந்து ஒன்று கேட்குறேன், உங்கள்கிட்ட வருமா அப்படின்னு விஷயம் வருமா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு. வீரப்பங்கிட்ட இருக்கிற ஒரு இது, ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, எந்த விஷயம்னாலும் முழுசாக அறியாமல் பேச மாட்டேன், அப்படி முழுசாக கேட்டுக்கிட்டு அதில் உண்மை இருந்தாலும் கேட்பாப்பி, இல்லைன்னா கேட்க மாட்டேன் அப்படி. அப்புறம் அப்படியா அப்படியா என்ன அப்படின்னு, ஆமாம் அப்படியான்னு மறுபடியும் கேட்டார். அப்படியா ஆமாங்க அப்படின்னு. அந்த அப்படியான்னு கேட்குற ரெண்டு தடவை கேட்டாவே வீரப்பக்கம் ஆபத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்புறம் நான் வந்து இந்த இடத்துக்கு கேம்ப் போட்டுக்கிறது, அந்த ஒரு யார் வந்து இந்த வேலை பண்ணுறாங்கங்கிறது எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும். ஆனால் நான் பிடிச்சிட்டேன், சமாதி பண்ணாமல் போக மாட்டேன், நான் அதுக்காக தான் நான் இங்கே கேப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் வீட்டில். அப்புறம் நான் சொன்னேன் சார், கொலை வந்து எதுவுமே எதுக்குமே தீர்வாகாது, கொலை செய்கிறத விட்டுருங்க அப்படின்னு. அப்படியா, கொலை செய்கிறத நான் விட்டுருணுமா, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுற நாய்ங்களை என்ன சுற்று எரியாமல் என்ன பண்ணுறது அப்படிங்க அப்படின்னு கேட்ட. அப்படி பேசி தீர்த்துக்கலாமா அப்படின்னு, பேசி உன்னால் பேச முடியுமா, முடியுமா உன்னாலன்னு என்ன ரெண்டு மூணு தடவை கேட்டார். நான் முடியும் அப்படின்னு. சரி, எப்போ பேசிக்கலாம், அப்போ நீங்களே ஒரு தேதி சொல்லி ஆள் அனுப்புங்க, நாங்கள் வர்றோம், யாரை கூப்பிட்டு வர சொல்லணுமோ அந்த ஆளை கூப்பிட்டு வர்றோம் அப்படின்னு. சரி, நான் ஆளை அனுப்புகிறேன், நீ கூட்டி வந்து நீயே இந்த பஞ்சாயத்தை முடித்து கொடுக்கணும். வீரப்பா அந்த காட்டுக்கே பஞ்சாயத்து பண்ணுற ஆள், இந்த பஞ்சாயத்தை நான் எப்படி முடிக்கிறது. அப்புறம் சரின்ட்டு, சரி இந்த பஞ்சாயத்தை நீ தான் முடிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அப்படி சரி நான் முடித்தரேங்க அப்படின்னு வந்துட்டேன். சரி, சந்தோஷமும் போயிட்டு வா, பயந்துக்காத, நான் ஒரு ஆள் இங்கே இருக்கிறேங்கிறத நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, எந்த ஒரு பிரச்சனைனாலும் உடனே எனக்கு என் காதுக்கு தகவல் வந்துடணும், இல்லைன்னா உயிரோடு விட்டு வைப்பேன், இல்லைன்னா போட்டுரு எல்லாத்தையும் அப்படின்னு. அப்படி சரி ரைட்டு சரின்ட்டு நான் நேராக ஷெட்டுக்கு வந்துட்டேன். ஷெட்டுக்கு வந்து தான் அப்போ இந்த ஆள் வந்து வீரப்பன் பார்த்துட்டு, பைனாகுலரில் பார்த்துட்டு நான் வந்துட்டு உறுதிப்படுத்திட்டு வந்து பணம் வந்து எங்கிட்ட இருந்தது 10,000 இருந்தது, 10,000 எடுத்து கொடுத்துட்டு, இந்தாப்பா இவ்வளோ தான் எங்கிட்ட இருக்குது, அது கூலி பணம், இந்த இப்போ ஏழைங்க சம்பாத்தியம் அப்படின்ட்டு அந்த 10,000 எடுத்து கொடுத்துட்டேன். 100 நோட் இருந்தது, ஒரு பண்டில் இருந்தது கொடுத்துட்டேன். சரி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 10-15 நாள் இருக்கும். அங்கேருந்து அதே சைமன் வர்றான், அண்ணன் வந்து உங்களை ஒரு 22 பேர் உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சீட்டு கொடுத்துட்டாரு. அந்த சீட்டில் வந்து 22 பேர் லிஸ்ட் இருந்தது, அதில் யார் யார் பேர் கூட்டிகிட்டு வரணும், யார் 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 கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக எழுதியிருந்தது. இந்த மேற்கொண்ட ஆட்கள் மட்டும் காட்டிற்குள் வரும், அத்துமீறி உள்ளே நுழைஞ்சால் நான் சுற்றுவேன் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரி இப்போ எல்லாம் புறப்படுங்க, இந்த மாதிரி அண்ணன் வர சொல்லியிருக்கிறாரு, என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் கூட்டிட்டு அந்த ஊரினுடைய முக்கிய பிரமுகர் தான் அந்த இவர், முக்கியமான ஆள் வந்து அது அந்த ஆளுடைய பேர் இருந்தது. அப்போவே எனக்கு டவுட்டு, எங்கள் கச அதுக்கு முன்னாடி
ஒரு குவாரியில் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஜிடிபியில் வேறு ஒரு குவாரி அது, ஈஸ்ட் இண்டியா மைன்ஸ் கம்பெனி அது. அப்புறம் ஈஸ்ட் இண்டியா மைன்ஸ் அவன் குப்புராஜ், அவன் வந்து எதுலேயுமே இதில் சிக்கலை. சரின்ட்டு எல்லாம் கூட்டிகிட்டு ட்ராவல் ஒரு டிப்பர் லாரியை எடுத்துக்கிட்டு போகிறோம், தேவரமலை போகிறோம். மழை லேசாக தூறிக்கிட்டு இருக்குது. இந்த மழை வந்ததில்லை இங்கே, இந்த சமீபத்தில் தூறல் மாதிரி பனி மாதிரியே பெய்யும். மழையும் கனமழை இருக்காது, பனி மாதிரி. சரின்ட்டு போனோம் தேவரமலை. போய் தேவரமலையிலேருந்து காட்டுக்குள்ளே போகணும், பயணிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்கணும். மழையிலே நடந்துட்டு போகிறோம். போனோன்னு ஒரு இடத்துல நிற்க வச்சாங்க. நல்ல தண்ணி ஓடிட்டு இருக்குது. ஒரு பெரிய பாறை மேலே வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சாங்க. உட்காந்துட்டு நல்லா இயற்கையாக எவ்வளோ அழகாக தண்ணி போகுது அப்படின்ட்டு நாங்கள் இயற்கையாக ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற இயற்கை என்னன்னு எங்களுக்கு அப்போ தெரியல. திடீர்னு 4 பேர் புதரில் இருந்து எழுந்திரிச்சானுங்க, 4 துப்பாக்கியோடு பின்னாடி இருந்து. நாங்கள் உக்காந்துருக்க பின்னாடி இருந்து 4 பேர் எழுந்திரிச்சாங்க, 4 பக்கமும். என்னடா யாரா இவனுங்க அப்படின்ட்டு, நீங்கள் தெங்காவது தப்பி கிப்பி ஓடினீங்கன்னா ஒரே அடி, கணக்கை முடித்து இங்கேயே புதைச்சிருவோம் அப்படின்னோம். அந்த மாதிரி சொன்னானுங்க. சரின்ட்டு நாங்கள், ஆமாங்க, நீங்கள் தப்பிச்சு போயிருந்தீங்கன்னா, தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருந்தா கூட நீங்கள் உங்களை உயிரோடு நீங்கள் போக முடியாது அப்படின்ட்டு சொன்னார். சரின்ட்டு அப்புறம் இது இன்னும் எங்களை கூட்டிகிட்டு போனோம், கொஞ்ச நேரம் உக்காருங்க, அண்ணனை போய் கூப்பிட்டு வரேன்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். போய் பக்கத்தில் எங்கேயோ இருந்திருப்பார் அப்படி வீரப்பன், போய் கூட்டிகிட்டு வந்தா அப்படி. சைமன் கூட்டிகிட்டு வந்துட்டு, என்னப்பா எல்லாம் ஊருக்குள்ளே எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, நீங்கள்லாம் நீங்களே பஞ்சாயத்து பண்ணி நீங்களே காசு வசூல் பண்ணுறீங்க, இது என்ன இது நியாயம் அப்படின்னு எல்லாம் சொன்னார். அட்வைஸ் பண்ண, சரி நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், என்னை மன்னிச்சுருங்க அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க அண்ணா அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. காலையே விழுந்துட்டானுங்க. அப்புறம் மன்னிப்பு என்ன கேட்க வேண்டாம், மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆள் இன்னொரு ஆள் இருக்குது, அந்த ஆளுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி வீரப்பன் ஏற்கனவே சொன்னார். சரி, நான் தனியாக வந்து உக்காந்துருந்தேன். போகும்போதே போய் அங்கே சேரும்போது நான் தனியாக உக்காந்துருந்தேன். மன்னிப்பு கேட்குறேன்னா என்ன கிட்ட கேட்கக்கூடாது, தபார் அங்கே தனியாக உக்காந்துருக்குற அப்படி இல்லை, அவங்ககிட்ட போ, அவன் மன்னிப்பு கொடுப்பான். அவன் சொல்லி தான் உயிரோடு நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தையே கம்ப்ளீட்டாக தரமாட்டம் பண்ணியிருப்பான், தப்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு மன்னிப்பு அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னு என்ன கை காட்டின. அப்படி நான் என்னங்க நான் பண்ணேன், நீ தான்ப்பா பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் நாயத்தை இது பண்ணினேன், நாயத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொன்னேன். அப்படி சரின்ட்டு, சரி இப்போ இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க சொன்னபடி நடந்துங்க, ஏன் வீணாக வந்து பேரை கெடுத்துக்கிறீங்க, வீணாக குடும்பத்தில் இருக்கிற ஆளுகளை இழந்துடாதீங்க. அப்புறம் ஒரு 35,000 மிச்சம் இருந்தது எல்லாம், அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணது போக அந்த 35,000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு, இந்தாங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது எங்கக்கிட்ட, எல்லாம் செலவு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி சொன்னோடனே, சரிப்பா நீ எதோ எங்கள் உயிரையும் எங்கள் குடும்பத்து உயிரையும் காப்பாற்றியிருக்கிற, மன்னிச்சுங்க இனிமேல் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு சரிங்கண்ணா என்னென்ன பண்ணான்றது, நீ என்ன பண்ணுற அனுப்பிச்சிரு அப்படின்னா, அப்படின்ட்டு சரின்ட்டு, சரி வெளில போப்பான்
இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, பேர் எல்லாத்து பேரும் கெடுதல, ஒரு காரிகாரன்னா இன்னொரு காரிகாரருக்கு அதே தான் பழி வரும் அப்படின்னு நீங்கள் போங்க. அவங்க வந்து வேற ஒரு காரிகாரர் அவர் தெரிந்து போ அப்படின்ற அனுப்பிச்சிட்டேன்.